டாக்டர் ஜோத்ஸ்னா. சுகருக்கு ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்டீங்க அப்படின்னா, எஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது சுகருக்கு. இப்போ பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு சுகர் இல்லாமல் இருக்கிறதே இல்லை, எல்லாருக்குமே வந்துட்டு டயாபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு. இன்ஃபேக்ட் சின்ன வயசுலேயே வந்துட்டு டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதில் டைப் 1 டைப் 2 ரெண்டு இருக்குது. மோஸ்ட்லி டைப் 2 டயாபெட்டிஸ் தான் ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஹோமியோபதியில் இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது, நிறையா மெடிசன்ஸ் இருக்குது. மோஸ்ட் காமனாக வந்துட்டு சைசிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நாவன் பழத்துலேருந்து எடுக்கிற ஒரு மெடிசன், அப்புறமா வந்துட்டு நிமான்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்குது, நைஜீரியான் கருஞ்சீரகம்லேருந்து எடுக்கிற மெடிசன் இருக்குது. அது வந்துட்டு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா டாக்டர்ஸ் வந்து அது கொடுக்குறாங்க, கருஞ்சீரகத்துலேருந்து எடுக்கிற மெடிசன். அண்ட் அதனால வந்து நம்ம ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க ஒரு பிஞ்ச் பவுடர் அரைச்சி வச்சுட்டு ஒரு பிஞ்ச் வெந்தயத்தோடு கலந்து டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா ஆர்டிகல்ஸும் வந்துட்டு வந்திருக்கு. அதை தவிர்த்து ஹோமியோபதியில் வந்து இது ஒரு காம்பினேஷனாக நிறையா கொடுப்பாங்க. ஒவ்வொரு டாக்டர் ஒரு ஒரு மாதிரி கொடுப்பாங்க, டிங்சர் வகையில் கொடுப்பாங்க, பில்ஸ் ஃபார்மில் கொடுப்பாங்க அந்த மாதிரி. அண்ட் அகெயின் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் யாருமே வந்துட்டு சுகர் ஆகட்டும் பிபி ஆகட்டும் எடுத்த உடனே வந்து ஒரு ஹோமியோபதிக்குள்ளே வருதுங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் பீப்புள் தான். ஸோ இப்போ என்கிட்ட வந்தாங்க அப்படின்னா நான் எடுத்த உடனே அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கிறவங்கள ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்ருக்கிற ஒரு மெடிசனை எடுத்துகிட்ருங்க, அதோடு சேர்த்து இது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த HbA1c அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களோட சுகர் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் மாதிரி பார்ப்பாங்க. அது மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்க்க சொல்லுவேன். அதே மாதிரி நார்மல் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் சுகர் வந்துட்டு பார்க்க சொல்லுவேன். இது ரெண்டுத்தையும் பார்த்ததுக்கப்புறமா நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் ரெகுலராக ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த ரெகுலர் செக்கப், அவங்க யூஸ்வலாக எடுக்கிற போஸ்ட் பிராண்டியல் அண்ட் ஃபாஸ்டிங் சுகரோட வேல்யூஸ் அண்ட் HbA1c இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ப்ரீவியஸாக ஹோமியோபதிக் மெடிசன்ஸோடு சேர்த்து எடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, எடுத்ததுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, இந்த ரெண்டு வேல்யூஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறைய தொடங்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ என்ன பண்ணுவேன்னா அவங்களோட ஆல்ரெடி எடுத்துகிட்ருக்கிற அலோபதிக் மெடிசன்ஸோட டோசேஜ், அதாவது எப்படி கம்மி பண்ணுவேன்னா, இப்போ அவங்க ரெண்டு வேலை எடுத்துகிட்ருக்காங்கன்னா அதை ஒரு வேலையாக குறைக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி கிராஜுவலாக அவங்களோட அந்த மெடிசனை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மெடிசனுக்கு வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜில் இந்த மெடிசன் எடுக்க தொடங்கலாம். அண்ட் இதுலேயே ஆக்சுவலி நிறையா இருக்குது. இப்போ சில பேருக்கு பிபி, சில பேருக்கு சுகர் மட்டும்தான் இருக்கும், சில பேருக்கு சுகரோடு சேர்த்து பிபியும் இருக்கும், சில பேருக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் 3 இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி மெடிசன்ஸும் மாறும், காம்பினேஷனில் வந்துட்டு மாறும். அண்ட் அகெயின் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு மெடிசன் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டயட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடிக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் என் பேஷண்ட்ஸ்டையே அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்னா தாராளமாக இப்படி எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு கொஞ்ச நாள் மெடிசனோட சப்போர்ட் தேவை அதுக்கப்புறம் நான் என்னோடய லைஃப்பை பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட டயட் அண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சுகரோட வரீங்கன்னா நான் இந்த மெடிசன்ஸோடு சேர்த்து உங்களை வாக்கிங் போக சொல்வேன். அண்ட் வந்துட்டு டயட்டில் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், மண்ணு கீழே விளையாடுறதுல வந்துட்டு முள்ளங்கி எடுத்துக்கலாம், பனங்கிழங்கு எடுத்துக்கலாம், மற்ற எந்த கிழங்கு வகைகளும் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இதில் பழங்களில் பார்த்தீங்கன்னா பப்பாளி காய் வெட்டாக இருக்கிற மாதிரி பப்பாளி எடுத்துக்கலாம், அரை கொய்யா எடுத்துக்கலாம், அரை ஆப்பிள் எடுத்துக்கலாம், வேறு எந்த பழங்களும் எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம வந்து வாயை இதிலலாம் கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ஒரு கொஞ்சம் மாதம் நீங்கள் கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்ல சுகர் வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி நான் இன்னொன்று என்ன என் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் எழுந்தோடனே இந்த கொய்யா இலை இருக்கு இல்லையா, அந்த கொய்யா இலையை வந்துட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்க சொல்லுவேன். இன்னொன்று என்ன சொல்லுவேன், சப்போஸ் பிபியோடு சேர்த்து வராங்க அப்படின்னா ஜீரக தண்ணி, அதாவது கேரளைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே அவங்களோட நார்மல் தண்ணியே பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஜீரா வாட்டர் தான் குடிப்பாங்க. அதாவது நம்ம போய் ஹோட்டல்லலாம் இருந்தாலே அவங்க நார்மல் வாட்டர் வேணுமா ஜீரா வாட்டர் வேணுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஜீரகத்தை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி அந்த தண்ணியை வந்து குடிக்க சொல்லுவேன். இதுலேயே இன்னொன்று நம்ம பண்ணலாம், கொத்தமல்லி இதழ் இருக்கு இல்லையா அதையும் கொதிக்க வச்சு குடிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெலாம் வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து என்னோடய ப்ரொஃபஸர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெண்டைக்காய் இருக்கு இல்லையா அந்த வெண்டைக்காயை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி கூட குடிக்கலாம். அதில் இருக்கிற அந்த குழ குழப்பு தன்மை வந்து அவ்வளோ நல்லது நம்மளோட ரத்த குழாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். பட் அதெல்லாம் குடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது இல்லையே தவிர்த்து, குடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக குடிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சுகரை பொறுத்த வரைக்கும் வாயை ரொம்ப கட்டுப்படுத்தணும், வேற வழியே இல்லை, வாயை ரொம்ப கட்டுப்படுத்தணும். இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு பெரும்பாலான இந்த 40-50 இயர்ஸ் மக்கள்கிட்ட பார்க்குறது என்ன, இந்த ரிலேட்டிவ்ஸ்கிட்டே நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஆர் என் பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 40 இயர்ஸ் தாண்டினாலே இப்போலாம் வந்துட்டு அவங்க வேறு எந்த கம்ப்ளைண்ட்டோடு வந்தாலுமே சுகர் இருக்கா பிபி இருக்கா அப்படிங்கிறதுலாம் கேட்டுருவேன். பிபி அஃப்கோர்ஸ் நான் செக் பண்ணிடுவேன், பட் சுகர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாது, பட் நான் செக் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா எப்படியும் அது இருக்க தான் போகுது, அது இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு. பட் அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம், தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறமே ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா எவ்ரி 1 இயரோ இல்லைனா ஒரு 6 மந்த்ஸ் ஒரு தடவையோ சுகர் அண்ட் பிபி மட்டும் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் இல்லை இருந்தால் தான் அது காட்டப்போகுது, இல்லாத ஒரு விஷயத்தை அது காட்டப்போகுது கிடையாது. ஸோ இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெடிசன் எடுக்கலைனாலும் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடாமல் இருக்கலாம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலங்க, எனக்கு அது ஒன்றும் தொந்தரவு பண்ணலை, அதனால நான் இது பண்ணலை. சுகர் பொறுத்த வரைக்கும் அது என்றைக்குமே உங்களுக்கு வந்து முத்தின ஸ்டேஜ் போகிற வரைக்கும் உங்களை தொந்தரவே பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அதனால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் கூட உங்களை முத்தின ஸ்டேஜ் போகிற வரைக்கும் பண்ணவே பண்ணாது. உதாரணத்துக்கு வந்துட்டு டயாபெடிக் ஃபுட் அல்சர், டயாபெடிக் ஃபுட் அல்சர் தான் ஒன் ஆஃப் த காமன் கண்டிஷன்ஸ் நான் பார்ப்பேன் சுகர் வந்ததுன்னா. அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த கண்ணை பாதிக்கிற ஒரு விஷயம் நியூரோபதி, அதாவது டயாபெடிஸோட காம்ப்ளிகேஷன்ஸே அதான் சொல்லுவாங்க. டயாபெடிக் நெஃப்ரோபதி, டயாபெடிக் நியூரோபதி, டயாபெடிக் ரெட்டினோபதி, அதாவது கண் சம்மந்தப்பட்டது, ரீனல் சம்மந்தப்பட்டது அண்ட் நர்வ்ஸ், இந்த மூணுத்தை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த இது டயாபெடிக் ஃபுட் அல்சர். இந்த டயாபெடிக் ஃபுட் அல்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லஸ் அது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு பெரிய அல்சராக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அதில் பெயின் கூட தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களோட காலை நம்ம பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ பெரிய ஒரு அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம நினச்சிட்ருப்போம் மற்ற வியாதி மாதிரி இது நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் காமிக்கும், சிம்டம்ஸ் காமிச்சா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு, அப்படி கிடையாது. ஸோ தயவுசெய்து அது வந்து தொந்தரவு பண்ணுதா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து யோசிக்கவே யோசிக்காமல் ஒரு 45 இயர்ஸ்க்கு அப்புறமே ரெகுலராக இந்த சுகர் செக்கப்லாம் வந்துட்டு பண்ணிட்டுருங்க. அண்ட் அதை தாண்டி நான் அகெயின் சொல்கிற சில விஷயங்களை எப்போவுமே எனக்கு என்ன கேட்டால் 40 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட உப்பு அண்ட் இனிப்பு இதெல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் மெயினாக சுகருக்கு வரும்போது சுகர் அண்ட் இந்த பச்சரிசி இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வி கேன் மூவ் டு திஸ் வெண்புழுங்கல் அரிசி, அதை சாப்பிட்லாம், மில்லட் சாப்பிட்லாம். அரிசியை விட பார்த்திங்கன்னா மில்லட் சாப்பிட்லாம். அதாவது அதான் நான் திரும்ப சொல்கிறேன், டயாபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெடிசனை விட ஃபுட் அண்ட் ஃபுட்டில் வந்துட்டு நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மில்லட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்பிளிட் மீல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது நம்ம 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 6 வேளையாக ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்ணும். அப்படி 6 வேளையாக ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடும்போது அந்த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பிளிட் மீல் சாப்பிட்றது, தானிய வகைகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஜென்ரலாகவே எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த வெயிட் லாஸ் யாரெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, பிசிஓடி, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறவங்க, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அவங்களாம் இதெல்லாம் ஜென்ரலாகவே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம செய்யலாம். சுகருக்கு பதிலாக நம்ம வந்துட்டு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் சுகர் அது வந்து நல்லா வெள்ளையாக இருக்குது. இப்போது அது அஃப்கோர்ஸ் அதுலேயும் வந்துட்டு 50-50 சொல்கிறாங்க, முன்னாடி மைதா யூஸ் பண்ணக்கூடாது, வெள்ளைச்சக்கரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே விஷம் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு 50-50 சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் பெட்டர் மைதா வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான், அது ஒன்றும் ரொம்ப நல்ல விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி சப்பாத்தியும் அது வந்து சில பேர் நினைக்கிறாங்க சப்பாத்தி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டயாபெடிக் பேஷண்ட்ஸ் வந்து சப்பாத்தி எடுத்துக்கிறாங்க. பட் நான் அதை கம்ப்ளீட்டாக எடுத்துக்க வேணான்னு சொல்லலை, வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க, பழங்கள் தான் உங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கே தவிர கிரீன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த கிரீன்ஸ் வந்து ஜென்ரலாக எல்லா ஏஜ் பீப்புள் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிரீன்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பாடிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ கிரீன்ஸ் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பழங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் எடுத்துக்கிறது, அண்ட் வந்து ரொம்ப நேரம் பிரேக் விடாதீங்க. அதாவது அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத
லிட்ரலாக பண்ணணும். பிகாஸ் சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த விமனாக இருக்கிறவங்க, இந்த ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி நாள் நைட் வந்துட்டு ஒரு 10 மணிக்கு இல்லை 9-8 மணிக்கு சாப்பிட்ருப்பாங்க. திரும்ப அடுத்த நாள் ஏதாவது பூஜை இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும் சொல்லி அப்படியே தள்ளி போட்டு 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட சுகர் வேல்யூஸ் ரொம்ப ஏறி போயிடும். அதனால் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இதுலேயே இன்னொரு வெரைட்டி இருக்குது, ஃப்ளக்சுவேட்டிங் லெவல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஈஸியாக கிடினஸ் வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா ரெகுலராக போயிட்டு உங்களோட ரெகுலர் டாக்டர்ஸை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, சப்போஸ் அலோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதில் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, ரொம்ப வருஷ கணக்காக ஒரே எம்ஜியில் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது வந்து நமக்கு சம்டைம்ஸ் சுகரோட வேல்யூஸ் கம்மியாக இருக்கும், சம்டைம்ஸ் சுகரோட வேல்யூ ரொம்ப ஷூட்டப்பாக இருக்கும், பேஷண்ட்ஸும் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க, போய் டாக்டர்ஸ் கிட்டே கேட்க மாட்டாங்க இது மாதிரி வேல்யூ கொஞ்சம் இதுவாகிருக்கே டிஃபர் ஆகிருக்கே அப்படின்னு. ஸோ ஏன்னா பிகாஸ் காரணம் என்னென்னா, டயபெட்டிஸுங்கிறது இன்றைக்கி வந்தது நாளைக்கு மெடிசன் எடுத்தோம் நாளைக்கு சரியாக போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதனால மக்களுக்கும் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால, ஆமாம் அதை நான் எடுத்துகிட்டே இருக்கேன் என்ன பண்ண முடியும், அது அப்படியே அவ்வளோதான் வயசாகிடுச்சு வந்துருச்சு அப்படியே போக வேண்டியதான் அப்படின்னு இருக்காங்க. சில பேர் அப்படியே அது எடுத்தால் மட்டும் என்ன பெரிய வித்தியாசம்லாம் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாமல் கொஞ்சம் உங்களுக்கு அடுத்து தான் மற்றதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுக்கு தான் இருக்கணும், அது என்ன ஏஜ் ஆனாலும் சரி, லைக் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் ஆனாலுமே உங்களை தாண்டி தான் மற்றவங்க. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவங்களை நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு டயபெட்டிஸ் பற்றி ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிது. ஸோ அண்ட் தேங்க்யூ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.